நம்ம இன்னைக்கு எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம நிறைய அப்டேட்ஸ் எல்லாருக்குமே எஃப்ஐஎஸ் தான் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ்ஐ எக்ஸாம் எப்ப வருது, எப்ப கால்ஃபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன விஷயம், இப்ப லாஸ்ட் டூ டேஸா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் பிளஸ் ட்விட்டர்ல வந்து நம்ம டிஜிபி சார் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஒரு பயம் கேட்டிருக்கான், சார் எப்ப சார் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி படக்கம் போல கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதிகமான வேக்கண்டோட நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு அப்டேட் வரப்போகுது அப்படின்னாங்க. பயிற்சி கொடுத்து ஒரு வருஷம் பயிற்சி, அதுக்கு பிறகு ஆறு மாத பயிற்சி, இந்த 27ஆம் தேதி முடிஞ்சது. 1ஆம் தேதி மார்ச் அவங்க எல்லாம் காவல் நிலையத்துக்கு வருவாங்க. அது இல்லாமலும் இன்னொரு 444 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இப்ப நம்ம தேர்வு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு பிறகும் சுமார் 600 காவல் உதவி ஆய்வாளர்கள் இன்னும் சில வாரங்களில் அதுக்கான அறிவிப்பு வரும். இப்படி நம்ம காவல்துறையில கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து ரெக்ரூட்மெண்ட், இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க எப்போ வரும் அப்படின்னு. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ரெக்ரூட்மெண்ட், காவலர்கள், சப் இன்ஸ்பெக்டர், டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர்ஸ், இப்போ அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்காக சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டெக்னிக்கல் திங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக சப் இன்ஸ்பெக்டர்ஸ் நம்ம முழு அளவில் வருஷமும் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக இனி வந்து காவல் நிலையங்களை பார்த்தீங்கன்னா, காவல் நிலையங்கள் ரொம்ப இளமையாக காட்சி அளிக்கும், அங்கே போகிறவங்களுக்கு நல்ல வரவேற்பு. ஸோ நம்ம TNUSRB வெப்சைட்லையும் போய் பார்த்தீங்கனாலே இப்போ நோட்டிஃபிகேஷன் வில் பி சூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. நல்லா நிறைய பேர் வந்து நான் எக்ஸாம் வரட்டும், கால்ஃபர் பண்ணட்டும், நான் அதுக்கப்புறம் படிக்கிறேன் அப்படின்றத விட நம்ம எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சிருக்கணும். படித்து எக்ஸாம் கால்ஃபர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம நிறைய கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பர்டிகுலராக எனக்கு இவ்வளோ படித்தா போதும், பிசிக்கு இவ்வளோ படித்தா போதும் அப்படின்ட்டு தான் லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் இருந்தீங்க. ஆனால் இப்போ சிலபஸ் சேஞ்ச் வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சு படித்தவன் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டு போகலாம். நான் கேள்வி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக படித்தவனால கூட கிளியர் பண்ண முடியல. ஆனால் அந்த TNPSC இப்படின்னு படித்ததும் சும்மா அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SIU PG கிளியர் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கும் தெரியும் நடந்திருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஒரு 50% பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும், அதே MBCயாக இருந்தால் 32 வயசு வரைக்கும், SCST-யாக இருந்தால் 35 வயசு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 170 ஃபீமேலுக்கு வந்து 159, இதே டெக்னிக்கல் இந்த மாதிரி போயிட்டோம்னா 163 ஃபீமேலுக்கு வந்து 154 இருந்தாலே போதும். அதே மாதிரி இப்போ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 38,000 38,600 ரூபாய் சம்பளம், அதிகபட்சம் 40,000. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய படிகள்லாம் கிடைக்கும் இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு. அதே மாதிரி 100 மார்க் எக்ஸாமில் 70 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாமும், ஃபிசிக்கலுக்கு 15 மார்க்கும், 10 மார்க் வந்து இன்டர்வியூக்கும். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இதுக்கெல்லாம் ஒரு 5 மார்க்கும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 100 மார்க் இருக்குது. அப்புறம் நான் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் டேட்டோ போட்டிருக்கேன், டேட்டோ போட்டிருந்தா என்னால் எக்ஸாம் போக முடியுமா முடியாதா அப்படின்றது நிறைய இருக்குது. கண்டிப்பாக போகலாம், டேட்டோ இருந்தால் என்ன நம்ம அழைச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேட்டோ இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம போகலாம் எக்ஸாமுக்கு. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் மேலே கேஸ் இருக்குது, அதாவது என்னதுன்னா ஊரில் நம்ம பாட்டுக்கு அமைதியாக ஒரு ஓரமாக நின்றுருந்துருப்போம், தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க சொல்லியிருப்போம். ஸோ அது அப்படியே கேஸ் போட்டாங்க, ஊரில் திருவிழாவில் என் கேஸ் இருக்குது, என் மேலே பேரில் இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பெட்டி கேஸ். அதாவது நம்ம நீதித்துறையால் வந்து ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் ஸோ அவங்களுக்கு கேஸ் இருக்குது. அவங்களால எந்த ஜாபுக்கும் அரசு வேலைக்கு அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி இஷ்யூஸ் கிடையாது, ஏன்னா நமக்கு தெரியும்ல. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாதீங்க, கண்டிப்பாக படிங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுனால நிறைய நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம் படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு ஜாப்பில் உள்ளே போயிடலாம். இப்போ TNPSC படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா PGSI-ல கிளிக் ஆகி போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கிறத நல்லா ஃபோக்கஸ்டாக நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த இயர் நமக்கான வருஷம்தான். ஸோ நம்ம TTI-ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. இங்கேயே நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம யூடியூப்ல கொடுக்க போகிறோம். அடுத்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் PDF மெட்டீரியல்ஸ் இங்கே கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக படிங்க. ஓகே, தேங்க்யூ.